திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டு பாசிசத்தின் செயல் திட்டங்களை மறைமுகமாக செயல்படுத்துகிறார் தமிழக முதலமைச்சர். இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில செயலாளர் கம்பம் முகமது சாதி குற்றச்சாட்டு. சென்னை பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகில் RSS அமைப்பை நிரந்தரமாக தடை செய்யக்கோரி இந்திய தேசிய லீக் கட்சியின் மாவட்ட தலைவர் YS ரஹமதுல்லாஹ் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒற்றுமையுடன் வாழும் இந்தியர்களுக்கு இடையே மத கலவரங்களை உண்டாக்கும் RSS அமைப்பை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் என்று பல்வேறு முழக்கங்களை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் கம்பம் முகமது சாதிக் அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசு பாசிசத்தின் பிடியில்தான் தற்பொழுது உள்ளது என்றும், திராவிட மாடல் என்று மக்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டு பாசிசத்தின் செயல் திட்டங்களை மறைமுகமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். இதில் தாம்பரம் அன்சாரி முன்னிலை வகித்தார். மேலும் முக்கிய நிர்வாகிகள் வசிம் மாலிக், இதயதுல்லா, தாம்பரம் சுக்கேல் மற்றும் கட்சி தொண்டர்கள் பல்வேறு இயக்கத்தினர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்திய தேசிய கட்சியின் செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பாக பயங்கரவாத அமைப்பான RSS-ஐ தடை செய்யக்கோரி இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்தியா முழுக்க பல்வேறு பிரச்சனைகளை இந்த RSS அமைப்பு செய்து கொண்டிருக்கின்றது. மத பிரச்சனைகளை, மத மோதல்களை, மத பிரிவினவாதத்தை அனைத்தையுமே இந்த RSS அமைப்பு செய்து கொண்டிருக்கின்றது. இதனை முழுமையாக தடை செய்ய வேண்டும். ஏற்கனவே இதற்கு முன்பாக இருந்த இந்திய அரசாங்கம் இந்த RSS அமைப்பை 3 முறை தடை செய்திருக்கின்றது. இதனால் பல்வேறு பிரச்சனைகளை இந்தியா முழுக்க ஏற்படுகின்றது. இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். இதுபோன்ற பயங்கரவாத RSS அமைப்பை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்று இதன் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆம்பூரில் நடைபெறுந்த பிரியாணி திருவிழாவில் வந்து மாட்டிறைச்சி தடை பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து தர்மபுரம் ஆதீனத்தினுடைய பட்டின பிரவேசம், அதே மனிதனே தூக்கி சுமக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு வந்து தமிழக அரசு வந்து அனுமதி அளிச்சிருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாசிசத்தினுடைய பிடியில் தான் தமிழக அரசு இருக்குன்றதை நாங்கள் சொல்கிறோம். திராவிட மாடல், திராவிட மாடல் என்று தமிழகத்தினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்கள் மத்தியில் கூறிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் பாசிசத்தினுடைய ஒவ்வொரு செயல் திட்டங்களையும் மறைமுகமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்றார் என்பதுதான் இந்திய தேசிய லீக் கட்சியின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், ஆதீன மன்னார்குடி ஜீயர் அறிவிப்பின் பின்பாக அந்த பல்லாக்கு தூக்குவதை தடையை நீக்கிவிட்டார். அதன் பின்பாக இந்த ஆம்பூரிலே பிரியாணி தடை, அதாவது இந்து முன்னணி தான் அந்த பிரச்சனையை கொண்டு வரானுங்க, அதற்கு பின்பாக தான் இந்த அரசாங்கம் என்ன செய்யுது, அதை வந்து தடை அப்படின்னு சொல்லி ஒரு இதாக கொண்டு வருது. ஆக மொத்தம் தமிழக அரசும் பாசிசத்தின் பிடியில் தான் இருக்கின்றது. மக்களை ஏமாற்றுகிறார் முதல்வர் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை.